அனைவருக்கும் வணக்கம் தி கார்டன் கைட் சேனல் இப்போ நம்ம காஷ்மீர் ரோஸ்க்கும் சென்டர்ட் ரோஸ்க்கும் என்ன டிஃபரென்ஸ்ன்னு பார்க்கலாம் ஏன்னா காஷ்மீர் ரோஸ் வேணும் அப்படின்னு நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா நிறைய நர்சரியில் வந்து சென்டர்ட் ரோஸை எடுத்து இதுதான் காஷ்மீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அதனால் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் காஷ்மீர் ரோஸ் வந்து பிங்கிஷான பிங்க் ஒரு மாதிரி இந்த பட்ரோஸ் இருக்கும் இல்லையா அந்த பழைய காலத்து பட்ரோஸ் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் இது பாருங்க சென்டட் ரோஸ் சென்டட் ரோஸ் வந்து எப்படி ரெட்டிஷாக இருக்குது பாருங்க ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் அது பிங்காக இருக்கும் அப்பயே ஒரு ஆரஞ்சு கலந்த பிங்க் ஒரு மாதிரி அடிக்கிற பிங்காக இருக்கும் நல்ல ப பஞ்சமிட்டாய் கலரில் தான் இருக்கும் இதுவுமே இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ் பாருங்க அடியில் வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்க மழை பெஞ்சி எல்லாம் தலை தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் பின்னாடி வெள்ளை நிறம் தெரியும் அப்புறம் பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞ்சி தனித்தனியாக இருக்கிற மாதிரி தூக்கிகிட்டு இருக்கும் சில சமயம் பூவோட மையப்பகுதியில் கூட ஒரு வெள்ளை நிறம் காணப்படும் காம்புகள் மெலீஸாக இருக்கும் காஷ்மீர் ரோஜாவுடைய காம்புகள்னு பார்த்திங்கன்னா மெலீஸாக இந்த தொடப்ப குச்சி மாதிரி இருக்கும் ஆனால் இது பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து ரொம்ப ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட் வந்து இலை பெருசு பெருசாக இருக்கும் குச்சிகள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் கிராஸ் கிராஸாக வளருது இந்த சென்டர் ரோஸ் வந்து கிளைகள் வந்து இந்த பக்கம் ஒன்று நீங்கள் சின்ன செடியாக வாங்குனீங்கன்னா கூட கிராஸ் கிராஸாக இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா நீங்கள் வந்துட்டு இந்த இலையும் அந்த இலையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படின்னா சென்டர் ரோஸ்னுடைய இலை வந்து ஹைப்ரிட் டீ மாதிரி இருக்கும் ஆனால் இது காஷ்மீர் ரோஸ் இதில் பாருங்கள் இலை எப்படி இருக்குது ரொம்ப நீளமான லென்த்தி இலை அகலம் கம்மியாக இருக்கும் இலையினுடைய அகலம் பாருங்கள் மெலிஸ் மெலிஸாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன இலை மாதிரி கொஞ்சம் மெலீஸாக இருக்கும் அதுதான் அடையாளம் அது அகல நல்ல நல்லா டீ ரோஜா மாதிரி நாட்டு ரோஜா இலை மாதிரி இருக்கும் அதில் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏழு இலை கூட இருக்குது பாருங்கள் இந்த காஷ்மீர் ரோஸில் நிறைய பூக்கும் இந்த காஷ்மீர் ரோஸ் வந்து ஒரே செடியிலே வந்து ஐம்பது அறுபது பூ அட்டிய டைம் வந்து பூக்கக்கூடியது தான் இந்த சின்ன செடியிலே இவ்வளோ பெரிய பஞ்ச் இருக்குன்னா இதை நான் இன்னும் ரெண்டு மாதம் வளர்த்தேன்னா எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஒரே பெஞ்ச்லேயே வந்து பதினஞ்சு பூ அப்படி பூக்குது இப்போ இதில் நிறைய பூ கொட்டிடுச்சு அதனால் உங்களுக்கு தெரியல அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இதுவுமே அழகாக தான் இருக்கு இல்லையா பார்த்துக்கோங்க பெட்டல்ஸ்லாம் இப்படி உள்ளே கொஞ்சம் வெள்ளை தெரியுது பாருங்கள் காஷ்மீர் ரோஸ்லாம் அடிப்பக்கம் வெள்ளை இருக்குது அப்புறம் பூ வந்து மெத்துன்னு இருக்கும் ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் பூ காம்பு வந்து ஒரு தொடப்ப குச்சி மாதிரி மெலீஸாக இருக்கும் எந்த ரோஸ்லேயும் அந்த மாதிரி அவ்வளோவா நான் பார்த்ததில்ல இந்த ரோஸில் தான் நான் அப்படி பார்க்குறேன் இது வந்து திருப்பியும் பாருங்கள் சென்டர்ட் ரோஸ்க்கு வந்துட்டோம் நம்ம இது வந்து மாலை கட்டுறாங்க இல்லையா அந்த ரோஸு பூஜைக்கெல்லாம் வாங்க கேட்டோம்னா பத்து ரூபாய்க்கு கவரில் கட்டி தருவாங்க அந்த ரோஸ் தான் இது இது வந்து பழைய காலத்து நாட்டு ரோஸ் கிடையாது இது வந்து புதிய வெரைட்டிஸ் தான் இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் இதெல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இதுவுமே நிறையா பூக்கும் ரெண்டுமே காஷ்மீர் ரோஸும் நிறைய பூக்கும் சென்டட் ரோஸுமே நிறையா போக்கக்கூடியது இந்த ரெண்டு செடி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளருங்க கூடிய வெள்ளை நாட்டு ரோஜா அதுவும் கிடைக்குது அப்புறம் பன்னீர் ரோஜா இரண்டு வகைகள் கிடைக்குது இதையெல்லாம் நீங்கள் வாங்கி வளருங்க வளர்த்தோம்னா நமக்கு நல்ல மற்ற ரகங்களை விட இந்த ரகங்கள் நமக்கு சந்தோஷத்தை தரும் நல்லா ஈஸியாக வளரும்